ஹலோ எப்ரிபான் இன்னைக்கு நம்ம மிக்சிலேயே சாஃப்டான இட்லி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த இட்லி செய்யறதுக்கு ரெண்டு கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க எந்த பிராண்ட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட முக்கால் கப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் ரேஷன் கடையில் வாங்குகிற உளுந்து சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அந்த மாதிரி முக்கால் கப்பு போதும் இது கூட ஒரு கப் அவல் சேர்த்துக்கிறேன் நான் இட்லி மாவை அரைக்கிறதுக்கு தனித்தனியாக ஊற வச்சு தனித்தனியாலாம் அரைக்க மாட்டேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா ஊற வச்சு தான் அரைப்பேன் அதுவே ரொம்ப நல்லா சாஃப்டாக இட்லி கொடுக்கும் இது கூட அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்க போகிறோம் இது வந்து நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்து ஊற வச்சு அரைக்க போகிறது அப்படின்றதுனால நிறைய நேரம் ஊற வைக்கணும் ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு இது ஊற வச்சுக்கோங்க அதோட கூட நம்ம இட்லி மாவை மிக்சியில் அரைக்க போகிறதுனால நம்ம மாவை ஆட்டும் போது மிக்சி வந்து ரொம்ப சூடாகக்கூடாது கூடாது சூடாச்சுன்னா நம்ம இட்லி அவ்வளோ சாஃப்டாக வராது அதனால யூஷுவலாக என்ன பண்ணுவாங்க மாவு அரைக்கும்போது மிக்சியில் அரைக்கும் போது ஐஸ் தண்ணி ஊற்றி அரைப்பாங்க இல்லைனா மாவாட்டுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் இந்த ஊற வச்ச மாவை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன் ஒரு அரை மணி நேரம் மட்டும் வச்சிங்கன்னா போதும் கொஞ்சம் சில்லுன்னு ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் மிக்ஸியில் அரைக்கும் போது மிக்சி வந்து ரொம்ப சூடாக ஆகாது இந்த மாதிரி பண்ண முடியல உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க முடியல அப்படின்னா ஐஸ் தண்ணி ஊத்தி மிக்சியில மாவாட்டும் போது ஐஸ் தண்ணி ஊத்தி அரைச்சிங்கன்னா மிக்சி ரொம்ப சூடாகாது இப்போ இது ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஆறு மணி நேரத்துக்கு அப்புறமாவே நீங்க அரைக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா ஊறிடுச்சு அரிசியும் உளுந்தும் இப்போ நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம் மிக்சியில ரெண்டு ரெண்டு வாட்டி போடுற மாதிரி வரும் உங்களுக்கு நல்ல பெரிய மிக்ஸியா இருந்தா நீங்க ஒரே வாட்டி போட்டுடலாம் நான் வந்து ரெண்டு வாட்டி போடுவேன் பாதி பாதியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அரைச்சிங்கனாலே நல்லா சாஃப்டாக அரைஞ்சிரும் அப்பப்போ திறந்து ரொம்ப கட்டியாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க ஓரம்லாம் கொஞ்சம் வளிச்சு விடுங்க வலிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அரைங்க இது மாதிரி நல்லா சாஃப்டாக அரைஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம் நீங்கள் ஐஸ் தண்ணியெல்லாம் ஊற்றி மாவு அரைக்கலை அப்படின்னா ஒரு வாட்டி மாவை அரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு அப்புறமா திருப்பி அடுத்த வாட்டி அரைக்க ஆரம்பிச்சிங்கன்னா மிக்ஸி ஒரு வேளை சூடாக இருந்தால் அந்த சூடெல்லாம் கொஞ்சம் அடங்கிடும் ரெண்டாவது வாட்டி அரிசியும் உளுந்தையும் மிக்சியில் சேர்த்துட்டு இந்த வாட்டி ரெண்டாவது வாட்டி அரைக்கும் போதே நான் உப்பும் சேர்த்துருவேன் அப்போ நல்லா அரைஞ்சிரும் உப்பும் நல்லா கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகிடும் இதையும் நல்லா அதே மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்ச மாதிரி நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக அரைச்சதுக்கப்புறமா இந்த மாவையும் பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ இந்த ரெண்டு மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு மூணு ஆச்ச இந்த மாதிரி இந்த மாவை நல்லா அடித்து கலந்து விட்டிங்கன்னா நல்லா ஏரியாக ஆகிடும் ரொம்ப நல்லா இட்லி வரும் இதை மூடி ஒரு எட்டு மணி நேரத்துக்கு இது ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு வச்சுருங்க நல்லா பொங்கி வரட்டும் காலையில் பார்க்கலாம் இதை அடுத்த நாள் காலையில் எனக்கு மாவு நல்லா பொங்கிருச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி தடவிட்டீங்கன்னா இட்லி வெளியில் எடுக்கும்போது ஒட்டாமல் வெளியில் வரும் அடுத்து எல்லா இட்லி தட்டுலேயும் இட்லி மாவு ஊற்றிடுங்க இதை இப்போ வேக வச்சிடலாம் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சு மூடிருங்க ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் இட்லி வெந்தால் போதும் எட்டு நிமிஷத்துல நல்லா வெந்துடும் இப்போ பாருங்க நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இந்த இட்லி பாத்திரத்தை மூடி அப்படியே ஒரு மூணு நிமிஷம் அதே மாதிரி வச்சுருங்க உடனே வெளியில எடுக்க வேண்டாம் அடுப்பை அணைச்சிட்டு மூணு நிமிஷம் அப்படியே வச்சிருங்க இப்போ நம்ம இட்லி எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கலாம் ரொம்ப சூடு சூடாக எடுத்தீங்கன்னா இந்த தட்டில் அப்படியே ஒட்டும் இட்லி ஒரு மூணு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா வெளியில் எடுத்தீங்கன்னா ஒட்டாமல் வரும் இட்லியை எடுக்கிறதுக்கு ஒரு கரண்டி இல்லை ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு தண்ணியில் நினச்சி எடுத்தீங்கன்னா க்ளீனாக வந்துடும் நம்ம சூப்பரான சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடுச்சி கிரைண்டரில் மாவு அரைக்கும் போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு மிக்சியிலேயும் நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த இட்லி இது மிக்சியில் அரைக்கிறது ரொம்ப ஈஸி கிளீனிங் வேலையும் ரொம்ப ஈஸி அரைக்கிறதும் அஞ்சு நிமிஷம் இல்லை எட்டு நிமிஷத்தில் நீங்கள் மாவை ஆட்டிடலாம் எனக்கு மிக்சியில் ஆட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால நிறைய நாள் இந்த மாதிரி தான் மிக்சியில் தான் அரைப்பேன் மாவு ஒரே இது என்னென்னா மிக்சியில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக தான் மாவு கிடைக்கும் கிரைண்டரில் அரைக்கும் போது நம்ம நிறைய மாவை ஆட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே காலி ஆகிடும் மற்றபடி இட்லி உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் ப பாய்